நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் இந்த மசில் ஸ்டோன் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட்லேயும் வர்ம சிகிச்சையிலும் இந்த மூட்டு வலியை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம முறையாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு அந்த தசைகளில் மூட்டுகள் இருக்கக்கூடிய வலிகள் தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். நம்முடைய அனைத்து விதமான நோய்களுக்கும் உடலில் வாதம் மேலோங்கி இருந்தால் பித்தமும் கபமும் அதோட அளவுகள் மேலோங்கிய குறையாக இருக்கும் பொழுது நம்ம உடலில் வந்து நோய் நிலை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மருந்துகள் நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வலிகளும் குறைய ஆரம்பிச்சிடும். நம்முடைய அர்ஜன் மருத்துவமனையில் இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையோடு சேர்த்து மூலிகை கஷாயங்கள் ஒரு 3 மாத காலம் எடுத்தால் கண்டிப்பாக சரியாயிடும். இப்போ நரம்புகள் இந்த தசைகள் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு அமுக்குரா சூரணம் ஒரு 5 கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. 2 வேளை முறையாக ஒரு 3 மாத காலம் சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக தீர்வுகள் கிடைக்கும். உள்ளுக்கு மூலிகை கஷாயங்களும் வெளிப்பிரயோகமாக மூலிகை தைலங்களும் கொடுக்குறோம். இந்த 3 மந்த்ஸ் உபயோகப்படுத்தினாங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாக ஆரம்பிச்சிடும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.